ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலாட் நம்ம எல்லாருக்குமே தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம ஒன்றா தீமூத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை பக்தியாக விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாக இருக்கிறது ஆமாங்க நம்ம தேவனுக்கு முன்பாக பிரியமான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோன்னா முதலாவது நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தை வந்து கண்டிப்பாக நேசிக்கணும் அவங்கள விசாரிக்கணும் நமக்கு பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மையை நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்யணும் இதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது ஒருவேளை நம்ம அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அதே ஒன்று திமுத்தையும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் சாரியாமன் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவைவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் ஆமாங்க தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம பிரியமான காரியத்தை செய்கிறதும் நம்ம கெட்டவனான காரியத்தை நம்ம செய்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையும் நம்மளுடைய வீட்டாரை விசாரிக்காமலையோ அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்மை செய்யாமலையும் நம்ம இருந்திருந்தால் இனி நம்ம தேவனுக்கு முன்பாக பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளுவோம் ஆமாம்